அனைவருக்கும் வணக்கம் நான் மோகன்ராஜ் நாம இந்த வீடியோல கிரய ஆவணம் பத்தி தெரிஞ்சிக்கலாம் அதாவது சேல் டீட் பத்தி தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இது தொடர்பாக ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோவை மற்றவர்களும் பார்த்து பயனடையும் விதமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்க Facebook பேஜ் அல்லது Instagramல பாத்தீங்கனா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொத்துக்களை பதியக்கூடிய ஆவணங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா கிரய ஆவணம் தான செட்டில்மெண்ட் ஆவணம் பாகப்பிரிவினை ஆவணம் விடுதலை ஆவணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாம் இதுல நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது கிரய ஆவணம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் கிரய ஆவணத்தை வந்து பாத்தீங்கன்னா விற்கிரய ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது விற்பனை ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சேல் டீட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க சரி கிரய ஆவணம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் தன்னோட சொத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா காசை வாங்கிக்கிட்டு அதை இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்கறாரு இல்லீங்களா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரய ஆவணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரய ஆவணத்தை வந்து நம்ம சார் பதிவாளர் அலுவலகத்துல பதியும் பொழுது சொத்தோட சந்தை மதிப்புக்கு 7 விழுக்காடு முத்திரை தீர்வு வந்து செலுத்தணும் அது மட்டும் இல்லாம சொத்தோட சந்தை மதிப்புக்கு 4 விழுக்காடு பதிவு கட்டணமா செலுத்தணும் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டணும் கிரய பத்திரம் பதியறதுக்கு முன்னாடி அந்த சொத்தை வாங்குறவர் வந்து சில விஷயங்களை உற்று நோக்க வேண்டியது அவசியமா இருக்கு அது என்னென்ன விஷயம்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் சொத்தை எழுதி வாங்குறவரு அந்த சொத்து தொடர்பாக 4 தேதி வரைக்கும் வில்லங்க சான்றிதழ் அதாவது ஈசி எடுத்து பாக்குறது ரொம்ப அவசியம் அந்த வில்லங்க சான்றிதழ்ல அந்த சொத்து தொடர்பாக ஏதேனும் வில்லங்கங்கள் இருக்கா அப்படிங்கறத அவர் உற்று நோக்கணும் அது மட்டும் இல்லாம சொத்தை எழுதி கொடுக்கறாரு இல்லீங்களா அவரோட பேர் வந்து வில்லங்கத்துல கடைசியா வந்திருக்கா அப்படிங்கறதையும் அவர் உற்று நோக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு கிரய பத்திரம் மூலமா சொத்து எழுதி வாங்குறாரு இல்லீங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சொத்து தொடர்பான மூல ஆவணங்களை வாங்கக்கூடிய சூழல் இருந்தாக்கா கண்டிப்பா அந்த எழுதி கொடுக்கறாரு இல்லீங்களா அவர்கிட்ட இருந்து அந்த சொத்து தொடர்பான மூல ஆவணங்களை வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம் மூல ஆவணங்களை வாங்க முடியாத சூழல் இருந்துச்சுனாக்கா அந்த மூல ஆவணங்களினுடைய நகல்களை வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாம அந்த மூல ஆவணத்தை படிச்சு பார்த்து அந்த சொத்து எழுதி கொடுக்கறாரு இல்லீங்களா அவருக்கு எப்படி இந்த சொத்து கிடைச்சது அப்படிங்கிற விவரத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும் மேலும் அந்த மூல ஆவணத்துல சொத்து எழுதி தராரு இல்லீங்களா அவருக்கு எந்த விதத்துல உரிமை அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரத்தையும் பார்க்க தவறக்கூடாது சில நேர்வுகள்ல கிரய பத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பொது அதிகார ஆவணம் அடிப்படையில எழுதி தரப்படுது அப்படின்னாக்கா அந்த பொது அதிகார ஆவணம் அதாவது பவர் ஆஃப் அட்டர்னி 4 தேதி வரைக்கும் நடைமுறையில் இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு இறுதியா கிரய ஆவணத்துல குறிப்பிடப்படக்கூடிய சொத்து விவரத்தை மிக கவனமா உற்று நோக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதுல குறிப்பிடக்கூடிய புல எண் அதாவது சர்வே நம்பர் உட்பிரிவு எண் அதாவது சப்டிவிஷன் நம்பர் பரப்பு விவரம் அதாவது ஏரியா டீடைல்ஸ் போன்றவற்றை மிகவும் கவனமா உற்று நோக்கணும் அது மட்டும் இல்லாம ஜக்குபந்தி அதாவது சொத்தினுடைய 4 பக்க எல்லைகள் மிகச்சரியா குறிப்பிடப்பட்டுள்ளதா அப்படிங்கறத 1-2 முறை உறுதிப்படுத்திக்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு ஏன்னாக்கா இதுல ஏதேனும் பிழைகள் ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் பிழைத்திருத்தல் ஆவணம் போட வேண்டியிருக்கும் இதற்காக நம்முடைய காலம் மற்றும் பணத்தை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதனால அதை அவாய்ட் பண்றதுக்காக 1-2 முறை இந்த விவரங்கள்லாம் மிகச்சரியா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிறது ரொம்பவே அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்